வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருசாயிதி ஒரு திரு ராசன். ஆலயங்களில் கௌரி விரத பூஜை பக்தி பூர்வமாக நடைபெறுகின்றன. ஜாழ்ப்பாணம் சுண்டாகம் கதிரமலை சிவன் கோவிலில் கேதார் கௌரி விரத பூஜை பக்தி பூர்வமாக நடைபெற்று வருகிறது. சுண்ணாகம் கதிரமலை சிவன் ஆலயத்தில் கேதார கௌரி விரத பூஜை வழிபாடுகள் 15 திகதி பிற்பகல் ஆரம்பமானது. தொடர்ந்தும் 21 தினங்கள் இடம்பெறவுள்ள கேதார கௌரி விரத பூஜை வழிபாடுகள் தினமும் காலை 8 மணியளவில் பூஜைகள் இடம்பெற, 3 நாளான இன்று காலை கேதார கௌரி விரத பூஜையில் விசேட பூஜை அபிஷேகங்கள் இடம்பெற்று வேத பாராயணம் நடைபெற்றது. சுகாதார நடைமுறைகளுக்கு அமைவாக உற்சவம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் இடிவில் ஞான லிங்கேஸ்வரர் திருக்கோவிலிலும் கேதார கௌரி விரத பூஜை இடம்பெற்று வருகிறது. சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தினமும் காலையும் மாலையும் கேதார கௌரி விரத பூஜைகள் இடம்பெறுகின்றன. 3 நாளான இன்று கேதார கௌரி பூஜையானது விசேட அபிஷேக பூஜைகள் இடம்பெற்றன. ஜாழ்ப்பாணம் கோண்டாவில் ஈழத்து தில்லியம்பதி ஸ்ரீ சிவகாமி அம்பாள் கோவிலிலும் கேதார கௌரி விரத பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 21 நாட்கள் நடைபெறும் பூஜைகள் கௌரி அம்பாள் கேதார லிங்கேஸ்வரரை நோக்கி தவமிருக்கும் காட்சியோடு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று லிங்கோஷ்டம் கேதார கௌரி பாராயணமும் இடம்பெற, ஏனைய நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு அபிஷேகமும் 7:30 மணிக்கு வசந்த மண்டப பூஜையும் நடைபெறும். இன்று 3 நாள் பூஜை சிறப்பாக இடம்பெற்றது. 21 தினங்கள் பூஜைகள் இடம்பெற்று எதிர்வரும் நவம்பர் மாதம் 4 திகதி கேதார கௌரி நோன்பு நிறைவடைய உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.